ஹாய் ஜெயா டிவி நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். பூமாதேவி ஓவியா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் டி நகர் மிஸ் மாம்பலம் அசோக் நகர் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம போன இதில் பார்த்தது வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்னா நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்றத பற்றி தான் பார்த்தோம். நான் இதில் வந்து என்ன சொல்லணும்னு முதல்ல பார்க்குறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெயிண்டிங்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வேக்ஸ் க்ரையான்ஸ், பிளாஸ்டிக் க்ரையான்ஸ், ஆயில் க்ரையான்ஸ், வாட்டர் கலர், போஸ்டர் கலர், அக்ரிலிக் கலர், கிளாஸ் கலர்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதுவே நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நீங்கள் பெயிண்டிங்னு கேட்டிங்கனாலே நார்மலாக எல்லோரும் சொல்கிறதுவங்க பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் ஆர் ஆயில் கலர் இவ்வளோ தான் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு என்னென்ன பெயிண்டிங் இருக்குன்னே தெரியறதில்ல. இப்போ தஞ்சாவூர் பெயிண்டிங், மதுபாணி, பட்டச்சித்ரா, வரலி, இந்த மாதிரி பெயிண்டிங் இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து பழங்காலத்து பெயிண்டிங். அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பெயிண்டிங். இப்போ நம்ம மாடர்னாக வந்து நிறைய கிளாஸ் பெயிண்டிங்கில் மியூரல் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். அதில் கேரளா மியூரல் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப பழங்காலத்து பெயிண்டிங். நீங்கள் கேரளாவில் நீங்கள் போய் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லும் செவத்தில் ஃபுல்லுமே கேரளா மியூரலாக பண்ணியிருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து என்னோடய அப்பா அம்மா வந்து பாபநாசம், கும்பகோணம் பக்கத்தில் பாபநாசம், 108 சிவாலயம்னு வாங்க, ராமர் வந்து பாப வினோச்சனம் பண்ண அந்த இடத்துல இருந்தது. அதனாலேயோ என்னவோ எனக்கும் தெரியல, இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கோட பெயிண்டிங்கில் ரொம்ப ஆர்வம் உண்டு எனக்கு. அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் நீங்கள் வந்து பண்ண போனீங்கன்னா அதில் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. தஞ்சாவூர் பெயிண்டிங் ஒரு பெயிண்டிங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆர்டர் கொடுக்குறவங்களுமே அம்மா நாளைக்கு எனக்கு இந்த பெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்றியாமான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு அதோட நாலேஜ் தெரியறதில்லை. அந்த பெயிண்டிங்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 25 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் யூஸ் பண்ணுறது வந்து ஒரிஜினல் கோல்டு. நம்ம எப்படி நம்ம வந்து தோடுக்கெல்லாம் வந்து கோல்டு பண்ணுறோமோ அந்த மாதிரி அந்த கோல்டு உருக்கி ஷீட்டாக ஊற்றி அந்த ஷீட்டை தான் நம்ம வந்து அந்த தஞ்சாவூர் ஓவியத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த தஞ்சாவூர் ஓவியம் வந்து உங்களுக்கு ஒர்க்கும் அதிகம், வந்து ரேட்டும் அதிகம். இப்போ ஒரு சின்ன பீஸ் 15x12 சைஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 6,000-8,000 அந்த அமௌண்ட்டில் தான் நம்மளால் மெட்டீரியலே உங்களுக்கு 4,000 அந்த மாதிரி ஆகிடும். நம்ம விற்கும் போது 6,000-8,000 அதோட பெயிண்டிங்கோட கேரக்டரை பொறுத்து, ஒரு கிருஷ்ணர் மட்டும் வரைகிறோமா இல்லை ராதா கிருஷ்ணர் ஃபுல்லாக வரைகிறோமா அதை பொறுத்து நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போது வந்து உங்களுக்கு மார்க்கெட் பண்ணுறதுன்றது வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணும் போது ஒரு ஹாபியாக தான் பண்ணேன். நான் யாருக்கும் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியாவில் பண்ணலை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பெயிண்டிங், ஒரே பெயிண்டிங்கில் நம்ம போய் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஃபினிஷிங்கே இருக்காது. இப்போ எப்படி நீங்கள் ஒரு கடையில் போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு நீங்கள் வந்து வாங்க போகிறீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன டாட் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, எனக்கு இந்த ட்ரெஸ் வேண்டாம் வேறு ட்ரெஸ் கொடுங்கன்னு கேட்பீங்க. அப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை வாங்க போகும்போதே நம்ம இவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கணும்னு எதிர்பார்க்கும் போது ஒரு பெயிண்டிங்கில் தத்ரூபமாக இருக்கணும், ஒரு ஃபேஸ் வந்து உயிரோட்டமாக இருக்கணும். அது நான் அதோட ஃபஸ்ட்டு பெயிண்டிங்கில் யாராலையுமே பண்ண முடியாது. அந்த பெயிண்டிங்கை நான் ஃபஸ்ட்டு நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய பண்ண வீட்டில், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருந்தேன். நிறைய பண்ணும் போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அதை பார்த்த உடனே எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்குது, பார்த்த உடனே தத்ரூபமாக இருக்குது. அப்போ வரும்போது தான் நான் வந்து சேல் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது. அப்போ சின்ன சின்ன பெயிண்டிங். இப்போ தஞ்சாவூர் பெயிண்டிங்னாலே இப்போது ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே தஞ்சாவூர் பெயிண்டிங்கை பூஜை ரூமில் வைக்கிறாங்க. அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து எல்லாரும் வீட்லேயும் இருக்குது, நம்ம வீட்லேயும் வைக்கணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. இதோட உண்மை என்னென்னா கோல்டு வந்து நம்ம பூஜை ரூமில் வைக்க போது பேட் வைப்ரேஷன்லாம் நம்மளை அந்த இடத்துலேருந்து போயிடும். அதனால தான் நிறைய பேர் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் வைக்கிறாங்க. சில பேர் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் வச்சா ஒரு ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங்கை கற்றுக்கிறதுக்கும் நிறைய பேர் வராங்க. எனக்கு எங்கள் பூஜை ரூமில் நாங்கள் வைக்கணும், அதனால் நீங்களே வந்து எனக்கு கற்றுக் கொடுங்க, நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி ஏஜ் 80 வயசுலேயும் வந்து கற்றுக்குறாங்க. இதை வந்து நம்ம மணி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை நல்லா கற்றுக்குங்க. கற்று முடிச்சுட்டா நீங்கள் ஒரு சின்ன பீஸ் ஒரு 5x ரொம்ப எவ்வளோ குட்டியாக பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு ஒரு 1,000 rupees அந்த மாதிரி நம்ம சேல் பண்ணலாம். டைம் ரொம்ப ஆகும். ஒரு சின்ன பீஸ் 15x12 சைஸ் பண்ணணும்னா 20 days ஆகும் கண்டிப்பாக நம்மளுக்கு. அதுக்கான மணி நம்மளுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு 6,000 மாதிரி வரும்.
உங்களுக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங் மட்டும்தான் நான் அப்படி பண்ணணும்னு சொல்லலை. கேரளா மியூரல், மதுபாணி, பட்டச்சித்ரா, இப்போ எல்லோரும் வீட்லேயுமே நம்மளோட வரவேற்பு அறையில் ஏதாவது ஒரு பெயிண்டிங் அழகாக வைக்கிறாங்க. அதுவும் இந்த கேரளா மியூரல்ன்றது எல்லாருமே ஒரு கிருஷ்ணர் அந்த மாதிரி கூட பண்ணுறாங்க, அதுவும் நம்ம பண்ணலாம். இப்போ நான் வந்து சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா, இப்போ நான் சில ஊருக்கு போய் போனது கிடையாது, ஆனால் என்னோடய பெயிண்டிங் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு 1 வீக் முன்னாடி லண்டனுக்கு ஒரு கேரளா மியூரல் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பும் போது நம்மளால் லண்டன் போக முடியல, ஆனாலும் நம்மளோட பெயிண்டிங் அங்கே இருக்கே அப்படின்ற ஒரு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி தஞ்சாவூர் பெயிண்டிங்கும் நிறைய ஹோட்டல் நிறைய பேர் கேட்குறது வந்து ஹோட்டலில் கேட்குறாங்க, இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து உங்களுக்கு ஹோட்டல் மட்டும் இல்லை, நிறைய பூஜை ரூமு, அப்புறம் வந்து மேரேஜுக்கு எல்லாருமே இப்போ ஒரு சென்டிமெண்ட்டாக மேரேஜ்னால் ஒரு ராதாகிருஷ்ணர் கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணுக்கு வந்து ராதாகிருஷ்ணன் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஒரு வீடு கிரகப்பிரவேசம்னா லக்ஷ்மி பிள்ளையார் சரஸ்வதி பண்ணித்தர சொல்கிறாங்க. அப்படி தான் என்னோட சின்ன சின்ன விஷயமா நான் டெவலப் ஆகி இப்போ 3 சென்டர் வச்சுருக்கேன். கிளாஸஸும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாற்றி யோசித்த ஒரே விஷயத்தினால தான் என்னால் இதெல்லாம் சாதிக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி எல்லாருமே உங்களோட விஷயத்தை ஒரு ஸ்ட்ராங்காக யோசிங்க. ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னா அது பண்ணலாமா வேணாமான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு அதுலேருந்து திருப்பி பேக் போகாதீங்க. அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதுலேயும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வரும் கண்டிப்பாக. எதுவுமே வந்து ஈஸியாக கிடைக்காது. நம்ம அப்படியே பண்ணி தான் நம்மளால் சாதிக்க முடியும். இப்போ தஞ்சாவூர் பெயிண்டிங்கோட வகைகள்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த பெயிண்டிங் நம்ம கற்றுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இந்த பெயிண்டிங்கை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் சேல் பண்ணலாம், நம்மளுக்கு எந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டிங் எப்படி கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். நன்றி.